வணக்கம். சவுதி அரேபியாவின் தினசரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நியூஸ் வேர்ல்ட். செய்தி துளிகள். ஒருங்கிணைந்த விசாத்தளத்தை உருவாக்க 11 அரசு நிறுவனங்கள். வெளிநாட்டினர் மக்காவிற்கு நுழைவதற்கான தடை அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. தங்கள் ஊழியர்களை மற்றவர்களுக்கு வேலை செய்ய அனுமதித்தால் முதலாளிகளுக்கு சிறை மற்றும் அபராதம். பொது பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. தங்கம் மற்றும் இந்திய ரூபாய் மதிப்பு. தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் ஒருங்கிணைந்த விசாத்தளத்தை உருவாக்க 11 அரசு நிறுவனங்களுக்கு ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மே 17 அன்று அமைச்சர்கள் குழு எடுத்த முடிவின்படி மொத்தம் 11 அமைச்சரகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைந்த தேசிய விசாத்தளத்தை உருவாக்கும் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின்படி தேசிய தகவல் மையம், அதாவது NIC, ஒருங்கிணைந்த தேசிய விசாத்தளத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ஆன்லைன் விசாத்தளத்தை தேசிய தகவல் மையமாக மாற்ற அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மேலும் வாராந்திர அமர்வில் எந்த ஒரு நபர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மற்றும் மோஃபாவில் உள்ள ஒருங்கிணைந்த தேசிய விசாக்களுக்கான அனுமதி, அதன் தளத்தின் வழியாக அனுப்பப்படும் அனைத்து ஒர்க் விசா விண்ணப்பங்களுக்கும் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும் என்று கவுன்சில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புதிய குழுவில் மோஃபாவை தவிர 10 அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இருப்பர் எனவும், இந்த குழு ஒருங்கிணைந்த தளத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சகம் இந்த தளத்தின் உரிமையாளராகவும் தொழில்நுட்ப மேம்பாட்டாளராகவும் NIC அதன் தொகுப்பாளராகவும் இருக்கும் எனவும் தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இந்த ஒருங்கிணைந்த தேசிய விசாத்தளத்தில் எல்லைச் சட்டம், ஆட்சேர்ப்பு சட்டம் மற்றும் விதிகள் உட்பட உள்துறை அமைச்சகம் மற்றும் அதன் தளங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள மின்னணு அமைப்புகள் மற்றும் செயல்முறைகள் வெளிநாட்டவர்கள் கையாள்வதின் கவனத்தை கொண்டு எந்த மாற்றமும் செய்யப்படாது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மோஃபாவில் ஒரு தொழில்நுட்ப பணிக்குழுவை உருவாக்குவதும் அமைச்சரவின் முடிவுகளில் அடங்கும். மேலும் அதன் உறுப்பினர்களில் மோஃபா, NIC, டிஜிட்டல் அரசு ஆணையம் மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு ஆணையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் அடங்குவர். அமைச்சரவை இந்த முடிவு எடுத்த நாளிலிருந்து ஒரு வருடத்திற்குள் விசா தளமானது மோஃபாவிலிருந்து NIC மாற்றப்படும் என உறுதியளித்துள்ளது. மக்காவில் வெளிநாட்டினர் மக்காவிற்கு நுழைவதற்கான தடை அமலுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அனுமதியின்றி வெளிநாட்டவர்களுக்கு மக்காவிற்குள் நுழைய தடை வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. இந்த வருடத்திற்கான ஹஜ் யாத்திரையை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்களை அமல்படுத்தும் வகையில் இது இடம்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்புத்துறையின் பேச்சாளர் ஜெனரல் சமி அல் ஷுவைக் தெரிவித்துள்ளார். தேவையான ஆவணங்கள் இல்லாத அனைத்து வாகனங்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆவணங்களில் தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் வழங்கப்பட்ட புனித தலங்களில் வேலை செய்வதற்கான நுழைவு அனுமதி, மக்காவிலிருந்து வழங்கப்பட்ட இக்காமா அனுமதி, உம்ரா அனுமதி மற்றும் ஹஜ் அனுமதி அடங்கும். இந்த அறிவுறுத்தலின்படி மே 26 வியாழக்கிழமை முதல் மக்காவிற்குள் நுழைவதற்கான அனுமதியை பெற்ற வெளிநாட்டினர் மட்டுமே புனித நகருக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தங்கள் ஊழியர்களை மற்றவர்களுக்கு வேலை செய்ய அனுமதித்தால் முதலாளிகளுக்கு சிறை மற்றும் அபராதம் என பொது பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. அதில் தங்கள் ஊழியர்களை மற்றவர்களுக்காக அல்லது தொழிலாளர்களின் சொந்த நலனுக்காக வேலை செய்ய அனுமதிக்கும் தனிப்பட்ட முதலாளிகளுக்கு அதிகபட்சமாக SAR 100,000 அபராதம் மற்றும் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் 5 ஆண்டுகள் வரை ஆட்சேர்ப்பு தடை விதிப்பும் இதன் கூடுதல் அம்சமாகும். மக்கா மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் 911 என்ற எண் மூலமாகவும், ராஜ்யத்தின் மற்ற எல்லா பகுதிகளிலும் 999 மூலமாகவும் குடியிருப்பு, தொழிலாளர்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு பொது பாதுகாப்புத்துறை பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தங்கம் மற்றும் இந்திய ரூபாய் மதிப்பு. 22 கேரட் தங்கம் இன்று சவுதி அரேபியாவில் 215 சவுதி ரியாலாகவும், 24 கேரட் தங்கம் 233 சவுதி ரியாலாகவும் உள்ளது. இது கடந்த நாள் காட்டிலும் 1 சவுதி ரியால் அதிகரித்து உள்ளது. 1 சவுதி ரியாலின் இந்திய நிகர் மதிப்பு 20.71 இந்திய ரூபாயாக உள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. சவுதி அரேபியாவின் தகவல் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.